Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ண போறோம். அதுவும் மீன் குழம்பு. மீன் குழம்புனாலே பொதுவாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான மீன் குழம்பு போட்டுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ருசியில இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண போற மீன் குழம்பு பாத்தீங்கன்னா வறுத்து அரைச்சு தேங்காய் எல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு மீன் குழம்பு பண்ண போறோம். ஒரு சிலருக்கு தேங்காய் இல்லாம மீன் குழம்பு பிடிக்காது. தேங்காய் போட்டாதான் மீன் குழம்பு சிலருக்கு பிடிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் போட்டு வறுத்து அரைச்சு மீன் குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு வந்து பாறை மீன்ல தான் பண்ண போறோம். பாறை மீன்ல தான் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா வகையான மீன்லையுமே இந்த மெத்தட்ல குழம்பு பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மீன் குழம்பு நான் வந்து பாறை மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாறை மீன் மட்டும் இல்லை, எந்த மீனில் வேணாலும் இதே மெத்தடில் குழம்பு பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பாறை மீனில் தான் குழம்பு பண்ண போகிறேன். இது வந்து 1/2 கிலோ மீன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1, 2, 3, 4 இதில் 4 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். வரமிளகா ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வறுத்தரலாம். எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் தேவையில்லை, சும்மாவே வறுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து மணம் வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட ஈரம்லாம் போய் லைட்டாக கலர் மாதிரி வரும், அந்த மாதிரி வறுத்தெடுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு பாருங்கள். நல்லா தேங்காயோட கலர் வந்து லைட்டாக மாறி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்செடுத்துடலாம். வறுத்த மசாலா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்றலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். 100 கிராம் வெங்காயம் இருக்கும், அதையே பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 போல் பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடலாம். நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, 1/4 தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சொல்லையாக மசாலா அதையும் சேர்த்துருவோம். மசாலா போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயில் அந்த மசாலா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. 1-2 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி வதக்குறப்ப என்ன ஆகுனா நம்ம மீன் குழம்பு இறக்குறப்ப மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடுறது. இது போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிடலாம். 1 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை கழுவி தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நீங்கள் வந்து குழம்பு தண்ணியாக வச்சுக்குவீங்க இல்லைன்னா கெட்டியாக வச்சுக்குவீங்க, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. தண்ணி வந்து நீங்கள் எப்படி சேர்க்கணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மீன் குழம்பு பார்த்திங்கன்னா 5-6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், குழம்புக்கு தேவையான உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொதித்து 1-5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம். குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துடலாம். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலில் மீனில் மசால் தடவி தான் மீன் குழம்பு செய்வோம். இன்றைக்கி நான் மசாலெல்லாம் தடவலை, அப்படியே போட்டுட்டேன். அதெல்லாம் போட்டுட்டு சும்மாலாம் கலந்து விடக்கூடாது. நல்லா 1 கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அடுத்து மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க.
ஒரு 4 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்லயே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு எடுத்து பார்க்கலாம் சிம்ல வச்சு 4 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ எடுத்துறலாம் பாருங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி சிம்ல வெச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் மீனும் பாத்தீங்கன்னா சூப்பரா உடையாம வெந்திருக்கு பாருங்க சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சு ஊத்துறதனால ஊத்திக்கலாம் அதுவும் ரொம்ப மணமா இருக்கும் இல்லேனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நான் வந்து கொஞ்சமா மேல வெந்தயம் தாளிச்சு ஊத்தி இருக்கேன் அந்த மணம் வந்து சூப்பரா இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்யும் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி தாளிச்சு ஊத்திட்டீங்கனா அருமையான ருசியில இருக்கும் வெந்தயம் போட்டு தாளிக்கிறது உங்க விருப்பம் இருந்தா மட்டும் தாளிச்சிட்டா போதும் இல்லேனா தேவையில்லை அவ்வளவுதான் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது போல மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க